வணக்கம். தி ஸ்டோரி டைம்ஸ் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம். இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. தோல்வியை கண்டு பயப்படுறவங்களா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக இந்த கதையை கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவரோட தொழிலை நல்ல நேர்மையாகவும் திறமையாகவும் நல்ல நேர்த்தியாகவும் செஞ்சுட்டு வந்தார். ஆனால் பெரிய அளவுக்கு அவரோட பெயரும் புகழும் இல்லை பணமும் சம்பாதிக்கலை. அவருக்கு அப்புறமா அந்த தொழிலில் வந்த எல்லாரும் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க, நிறைய பெயர் சம்பாதிச்சாங்க, ஆனால் நியாயமாக நடந்துக்கல. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப வெறுப்பும் வேதனையும் வந்துச்சு. நம்ம தொழிலை இவ்வளோ நியாயமாக செஞ்சிட்ருக்கோம், இவ்வளோ திறமையாக இருக்கோம், ஆனால் நம்ம பெயரும் கிடைக்கல, நமக்கு பணமும் கிடைக்கல, நமக்கு அப்புறம் வந்த எல்லாரும் இவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க, நம்ம ஏன் இன்னும் இந்த தொழிலில் இருக்கணும், நம்ம ஏன் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கணும்னு ரொம்ப வெறுப்பாகி தன்னோட உயிரையே விட்டுடலான்னு முடிவு பண்ணார். உடனே உயிரை விடலான்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும் போது கடவுள் அவர் முன்னாடி வந்து நின்று ஏன் இந்த முடிவு எடுக்கிறேன்னு கேட்டாராம். நான் உயிரோடு இருக்கிறதுக்கும் இந்த தொழிலை பண்ணதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் உங்ககிட்ட இருக்கா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை என் முடிவை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே கடவுள், சரி நான் உனக்கு அதுக்கான காரணத்தை சொல்கிறேன், அதுக்கு நீ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு கேட்டுட்டு என் கூட வா அப்படின்னு கடவுள் அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இது என்னது அப்படின்னு கேட்காரு. இது அடர்ந்த காடு, மூங்கில் காடு, மூங்கில் மரம் ஃபுல்லாக நல்லா வளர்ந்து செழிப்பாக நிற்குது, இதான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னாராம். உடனே கடவுள், நான் இந்த காடை உருவாக்கும் போது நிறைய விதை போட்டேன், எல்லா விதைகளையும் சமமாக தான் போட்டேன், எல்லா விதைகளுக்கும் எல்லா செடிகளுக்கும் ஒரே அளவுக்கு தான் தண்ணி கொடுத்தேன், ஒரே அளவுக்கு தான் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டேன். ஆனால் மூங்கில் மரம் மட்டும் வளரவே இல்லை, மற்ற செடிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டே வந்துச்சு. ஆனாலும் நான் என் முயற்சியை கைவிடலை. ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அந்த செடிகளுக்கு எல்லாம் ஒரே அளவுக்கு தான் தண்ணி ஊற்றினேன், ஒரே அளவு தான் பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் எல்லா மரமும் வேகமாக கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சிது, மூங்கில் மரம் மட்டும் வளரவே இல்லை. இன்னும் 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமும் எல்லா மரமும் நல்ல பெருசாகி வளர்ந்து நின்றுச்சு, மூங்கில் மரம் லேசாக கூட முளைக்கலை. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா மூங்கில் மரம் லேசாக துளிர் விட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், அது நல்லா வேற பறந்து விரிஞ்சு வச்ச பூமியில் அடியில் பறந்து விரிஞ்சு வளர்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டுச்சு. அப்படி அது பறந்து விரிஞ்சு வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி உயரமாக கம்பீரமாக வளர்ந்து நிற்கி. எல்லா கண்ணுக்கும் முதல்ல பார்க்கும்போது மூங்கில் மரம் தான் தெரியுது, இது மூங்கில் காடுன்னு தான் தெரியப்படுது அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அதே மாதிரி தான் நீயும் உன்னோட முயற்சியை கைவிட்டுறக்கூடாது. நடுவில் சில சோதனைகள் வரும், அந்த சோதனைகளை உன் வளர்ச்சிக்காகவும் உன்னோட முயற்சியை விரிவுபடுத்துறதுக்காகவும் பயன்படுத்திக்கணும். எப்போவும் முயற்சியை மட்டும் கைவிட்டுறவே கூடாது, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இந்த கதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.